ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார்கள், கிட்ட வந்தார்கள். சவுர்ல அல்லாஹ் காட்டல மதீனாவுக்கு போறதுக்கு பின்னாடி யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆள் பின்னாடி புகாரில வருகுது, யா ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துட்டான். அவன் ஈட்டி எடுத்து ஏவியை பார்க்கறான், ஒட்டக கால் பைத்து பாலைவனத்து அந்த மண்ணுல பதிஞ்சு கீழே உழுவுறான். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் நிக்கவே இல்லை. அபூபக்கர் படம் பிடிச்சு காட்டணும், ஏனெல்லாம் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அனுப்பினான், ஏன் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு முட்டகத்திலும் இவ்வளவு டயர்டு ரசூலுல்லாஹ்வுக்கு. அபூபக்கர் காட்டினான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் குர்ஆனோடே போனார்கள், குர்ஆனோடே போனார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சோசியல் மீடியாவில் உங்கள் குழந்தை கையில் கொடுங்க, கொடுத்து ஒரு குர்ஆன் ஆயத்தை ஷேர் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு குரூப்பை செய்ய சொல்லுங்க, பேச சொல்லுங்க. கன்வர்சேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு புள்ளை எண்டைக்கும் பேசியே ஆகணும். ஒரு புள்ளையோட பேச்சை நிப்பாட்டிட்டீங்கன்னு வைங்க, ஓலைவல் படிக்கிற புள்ள பேசக்கூடாதுன்னு வீட்டில் நிப்பாட்டினா மென்டலி அப்செட் ஆகும். ஒரு குழந்தை நல்லா பேசணும், 25,000 வேர்ட்ஸ். ஆம்பளையை விட பொம்பளை நிறைய பேசணும். பேசுறதுக்குரிய சூழலுக்குத்தான் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே. நீங்க சேட்டிங் குரூப்பை உருவாக்குங்க, யாரோட உருவாக்குங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்களும் என்டர் ஆகுங்க, நீங்களும் போங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்க, அதுக்குள்ள இருங்க. ஒரு மனுஷனுக்கு கெட்டதுல இருந்து காப்பாத்தி நல்லதுல பிஸி ஆக்குங்க, அந்த மனுஷன் நல்லதை நோக்கி நகர ஆரம்பிப்பான். வேணாம் என்பது சொல்வதல்ல, நல்லதில் எல்லோரும் ஒன்று சேருவோம். இந்த சபையில் இருக்கிற இந்த கூட்டம் போதாதா? இந்த காலியிலே திட்டமிட்டு ஒரு ஆண்டுல நாங்கள் 100 கடை இருந்தா ஒரு 50 கடையாவது சிகரெட் விற்கிற கடையில இருந்து காப்பாத்த போறோம். முயற்சி எடுங்க, கூட கூட போனா உங்களை ஷூட் பண்ண வருவாங்க. பண்ண சொல்லுங்களேன், பண்ண சொல்லுங்க. ஒரு போதும் ரப்புல் இஸ்ஸத் இப்ப ஜனாசாவுண்டு எழுதியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. அவன் எழுதவில்லை என்றால் 1000 பேர் சேர்ந்தாலும் பெருமானாருக்கு 63 வயது வயக்கும். வல்லாஹு யஹ்ஸிமுக மினன் நாஸ், மனிதர்களின் நபியே அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான். ஒன்றுமே செய்ய முடியல. உகதில் கிட்ட வந்தான் இக்ரிமா, கிட்ட வந்தான். வாப்பாவை கொண்ட வேதனை மனசில், அபூஜகளை கொண்ட வேதனை. உத்துபா, ஷைப், ஷைபா, உமையா, அபூஜகல் எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த வெறியில் தான் உகதில் வந்தான், கிட்ட வந்தான். ஒன்றுமே நடக்க முடியல. அம்பை எறிந்தான் ஷாத் பின் அபி வக்காஸ் ரத்தியல்லா, நெஞ்சை கொடுத்தார், முன்னாடி நின்றார். என்ன நடந்தது? அல்லாஹுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. இந்த விஷயங்களிலிருந்து பாதுகாக்கப்படணும். அடுத்த ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது விபரீதமான ஆசைகள் என்று டீப்பா பேசணும். நான் கடைசி டச் பண்ணிட்டு போறேன். விபரீத ஆசை, விபரீதமான ஆசைகள் என்று ஒரு புது வகையான நோய் உருவாக்கப்பட்டு கொண்டு போகுது சோசியல் மீடியாவில். அதாவது வித்தியாசமான உணர்வுகளை உண்டாக்குற மாதிரி வேற வேற விதமான ஆசைகள். இது கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு படித்து தர வேண்டிய ஒரு பாடம். டோட்டலாக அவங்க குழந்தையுடைய மனசை அப்படி டோட்டலாக மாற்றிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு என்ன உணர்வு வரணுமோ அதை தாண்டி மிருகமும் செய்யாத வேலைகளை மனிதனுக்கு செய்ய வைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடத்தப்படுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் மிகவும் கவனமாக, மிகவும் கவனமாக உங்கள் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை, ரெட் அலர்ட் கொடுங்க. பிள்ளைக்கு கரண்ட் படும் என்று சொன்னால் வீட்டில் கரண்ட் தேவை தான், ஆனால் கரண்ட் படும் ராஜான்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அது கையை போடாது கரண்ட்டுக்குள்ளே. அல்லாஹுடைய நல்லடியார்கள், அதனால் சிறப்பான குடும்பங்கள், நிறைய குடும்பத்தில் இன்றைக்கு மனைவிமார்களோட ஈடுபட இயலாது. அவர்கள் இன்டர்நெட் தான் அவங்க பொண்டாட்டி. அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் 18 வயசு தன்னுடைய மனைவி மடியில், மனைவியுடைய மடியில் இருந்து அவங்க கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாய் கடைசி நிமிஷத்தில், நான் ரசூலுல்லாவை இறுக பிடித்து கொண்டிருந்தேன், ரசூலுல்லாவுக்கு குல் சூராக்களை ஓதி அவர் கையால் தடாவினேன், பரக்கத்துக்காக அவர் கையால் தடாவினேன். பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஆயிஷா நாய் மடியில் ரசூலுல்லாஹ் இருக்காங்க. 63 வயசு. உலகத்தில் இன்றைக்கு போனால் இந்த உறவை பேசவே மாட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே அற்புதமாக அல்லாஹ் சேர்த்து வைத்திருந்தான். எவருக்கும் கிடைக்காத பாக்கியம். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான உறவை தர விரும்பினால் அதில் வல்லாஹ் இன்பத்தை வைப்பான். அதிகமானவங்க சொல்கிறாங்க திருமண வாழ்க்கையில் இன்பம் இல்லை, வேற வேற ஆசைகள் உருவாகுது. உண்மை, அப்படிப்பட்ட ஒரு ஜமான். ஆனால் அல்லாஹ் நாடினா இன்றைக்கு உள்ளவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, 18 63 எப்படி மெச் ஆகுமா? மெச்சுவர்ட் 63 18 அது எப்படி? ஆயிஷானாவுடைய கடைசி வார்த்தைகளை கொஞ்சம் பார். என்னுடைய களத்துக்கு கீழ், நெஞ்சுக்கு மேல் இந்த பகுதியில் ரசூலுல்லாஹ் இருந்தார்.
மெல்ல மெல்ல அவர்களுடைய தலை கனத்து கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு பாத்திரம், முகம் சூடாகி கொண்டிருந்தது. எடுத்து கையால் அப்படியே தடாவினார். நான் குல்சூராக்களை ஓதுவேன், ரசூல்லாவுடைய கையை மெல்ல எடுத்து அவங்க உடம்புல அப்படியே நான் தடாவேன். திடீரென என்னுடைய கையை பிடித்தார் ரசூலுல்லா. போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. என் கையை அப்படியே பிடித்தார் ரசூலுல்லா. ஃபைனல் மூமெண்ட், அவங்க டிஸ்கிரைப் பண்ற விதத்தை பார். போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. நிப்பாட்டுங்கள் ஆயிஷா என்று சொன்ன மாதிரி இருந்தது. என்னை நிப்பாட்டினார் ரசூலுல்லா. பெருமாளுடைய விரல் மேலே போனது. அவர்கள் மெல்ல கூரையை பார்த்தார்கள். அல்லாஹுடைய தூதர் நிறைய ரப்பி ஃபிர்லி, அல்லாஹும் ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். ஆயிஷாவுடைய உணர்வை பாருங்க. அடுத்த துவா, அவருடைய கண் மேலே பார்த்தது. ரசூல்லாவுடைய நாவு அசைந்தது. நான் காதை கொண்டு போய் வைத்தேன். அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? அல்லாஹும் ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ், உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு. ஆயிஷா நாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள், தாங்கவே முடியாத ஒரு வார்த்தை. அதை நான் என் கேட்கிற நேரம், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ். ஒரு விரல் மேலே தூக்கப்பட்டிருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விரல். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணே கூரையை பார்த்து கொண்டிருந்தது. கடைசி துவா மூன்று முறை கேட்டார்கள். வல்லாஹி நான் நினைத்தேன், அப்பொழுது நான் நினைத்தேன், என் மடியில் இருந்த ரசூலுல்லாஹ் போறார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், ஒரு பொண்டாட்டி தன் மாப்பிளைய மடியில வைக்கிறதுல எவ்வளவு ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவா எனக்கு ஒன்றை சொல்லி கொடுத்தது, என் மடி காலியாக போகிறது. என் மடியில் உள்ள மாப்பிள்ள சுபஹானல்லாஹ் பெரிய பெரிய அனுபவிப்பதற்கு எக்கச்சக்கமாக அல்லாஹ் எக்கச்சக்கமாக கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு சிறப்பானது ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு ஒரு ஒரு அற்புதமான மனைவி, ஒரு மனைவிக்கு சிறப்பான ஒரு கணவர். இந்த உலகத்தில் இதைவிட சிறப்பு இல்லை. உங்கள் காலில் எவ்வளவு தங்கம் கொட்டலாம். நான் ஆரம்ப என்னுடைய உரையில் சொல்லிவிட்டேன், மனிதன் தேடுவது இந்த உறவை. சகீனா லித்தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லி காட்ட, சகீனா மனசு அமைதியாகணும். ஆயிஷா என்ன சொன்னாங்க, என் மடி காலியாக போகிறது என்று நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் என்ன ரசூலா சொல்லி கொடுத்தா, அல்லாஹ் நபிக்கு கடைசியில் கேட்பான், வேணுமா வாழ்றீங்களா? நபிமார்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று உணர்கிறேன். அதை உணர்ந்ததனால் என் மடியிலிருந்து ரசூலுல்லாஹ் போக போறார்கள். ஒரு தலைவர் இவ்வளவெல்லாம் உலகம் புகழ்ற நேரம் அவர் கடைசியாக தன்னுடைய மனைவி மடியை தேர்ந்தெடுத்தினாரு. இப்படிப்பட்ட பாக்கியமான எத்தனை பேர் இருப்பாங்க? ஐசியு பெட் இருக்கலாம், ஏர் கண்டிஷன் இருக்கலாம், பிலோ கிடைச்சிருக்கலாம், மெஷின் அடிச்சு உயிர் போயிருக்கலாம், ஆனா மனைவி மடியில துவாக்களோட குல்சூராக்களோட தடாவப்பட்டு அன்பாக அரவணைத்து அரவணைத்து நான் கெட்டி பிடித்து கொண்டிருந்தேன் என்னுடைய ரசூலை, என்னுடைய கணவரை. 1863 அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹலாலை தவிர ஹராமை ரசூலுக்கு நாடவில்லை. அல்லாஹ் அந்த ஹலாலில் திருப்தியை வைத்திருந்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு மக்கள் எதை நாடுகிறார்கள்? ஹராத்தை நோக்கி ஓடி போகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் விபரீதமான உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரே பல வழிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். தர்மத்தை கொண்டு வாங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் ஷைத்தான் உங்களை விட்டு ஓடுவான். பிரச்சாரத்துக்கு இறங்குங்க, சத்தியத்தை சொல்லுங்க, அச்சுறுத்தல் அஞ்சாதீங்க. கொல்லட்டும், ஷஹீதாகுவோம், பிரச்சனை இல்லை. எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதாகினாங்க, அதை விடவா, அதை விடவா? ஹந்தலா ரதியல்லானவர், எத்தனை தோழர்கள் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், அவர் கடமையான குளிப்பு குளிக்கவில்லை, அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறாங்கன்றாங்களே ரசூலுல்லா. எவ்வளவு வேகம். وسارعوا الى مغفرة من ربكم وجنة ارضها السماوات والارض. அல்லாஹ் சொல்றான், ஒரு தங்கத்தை கண்டா எப்படி ஓடுவீங்களோ, அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு அங்க இருக்குது, ஓடி வாங்கப்பா,
ஓடிவாங்க பாவம் மன்னிப்பு இந்த நைட்டில் நானும் நீங்களும் ஓடணும் யா ரப் வஸாரியு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துல் ஸமாவாத்து வல் அர்த் வானம் பூமியை விட விசாலமான அந்த சுவர்க்கமும் அந்த பாவம் மன்னிப்புக்கும் ஓடி வாங்கன்றாங்களா இங்க ஒரு தங்கத்தை வச்ச ஓடி போய் எடுப்போமே ஓடி போய் யா ரப் என்னை மன்னித்து விடு நான் வரம்பு மீறி விட்டேன் ஹலாலில் இன்பத்தை உருவாக்கிய அல்லாஹ் என் பார்வைக்கு பாதுகாப்பை தாயா அல்லாஹ் உன்னுடைய அருள் இல்லாமல் எனக்கு தப்ப முடியாது யா ரப் உன்னுடைய அருள் இல்லாமல் எனக்கு தப்ப முடியாது உலகம் என்னை மடியனாக்க பார்க்கிறது யா ரப் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த துனியா சின்னதப்பா அர்து ஹஸ்ஸமாவாத்து வல்ல வானம் பூமியை விட விசாலமான ஒரு சொர்க்கம் ஓடி வாங்கப்பா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த இரவிலே என்னையும் உங்களையும் பேச வைத்தான் கதைக்க வைத்தான் உணர வைத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே களமிறங்குங்கள் கேட்டுவிட்டு போகாதீங்க கேட்டுவிட்டு போகாதீங்க பேசுவதற்கு முடிவெடுங்க உண்மையாக அந்த முடிவை அல்லாஹ் பரக்கத்தாக்குவான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறேன்டா என் வாழ்க்கையில ஒரே ஒரு உணர்வு தான் ஒரே ஒரு நாள் நடந்தது நாங்கள் அப்போ சின்னது எங்கள் உமா அப்பெல்லாம் சாரி போட்டிருந்தவங்க மெல்ல மெல்ல கருப்பு ஆடைகளுக்கு வர்ற டைப் வீட்டில் ஒரு கெசட் போட்டிருந்தாங்க நான் சின்னது அந்த கெசட்டில் ஒரு மௌலவி பேசுகிறார் அப்போ எல்லாம் தௌஹீத் ஆரம்பித்த காலம் என்ன காதியானி மாதிரி பார்ப்பார்கள் விரலாட்டினால் விரலை வெட்டுவோம் என்பார்கள் குத்துவார்கள் அடிப்பார்கள் ஊரை விட்டு ஒதுக்குவார்கள் திருமண பந்தங்களுக்கு அழைப்பு வராது அந்த நேரம் ஒரு மௌலவி பேசுகிறார் எங்கள் அம்மா வீட்டில் அப்போ கெசட் தான் இருந்துச்சு ரேடியோவில் போட்டிருந்தாங்க நான் சாய்ந்து கொண்டிருக்கேன் சின்னவர் என்ன பேசினார் தெரியுமா கருப்புடுத்து கொண்டு வருவார்கள் பெருசாக பத்தினிகள் மாறி வருவார்கள் கேவலமான வார்த்தையை சொல்லிவிட்டு சுட தண்ணி அடுப்பில் வச்சு வந்து சொன்னா முகத்தில் எரிங்க என்று பேசினார் இது என் காதுக்குள்ள போச்சு அண்டைக்கு ஏற்பட்ட உணர்வு அண்டைக்கு ஏற்பட்ட உணர்வு இல்லை நின்று பேசணும் என்று உருவாக்கப்பட்டது இந்த சமூகத்துக்கு சத்தியம் கொண்டு போய் வைக்கணும் எங்க அம்மா செஞ்ச பிழை என்ன இப்படி உடுத்தவர்கள் யார் இவர்களை பத்தி யார் இவர்கள் பேசக்கூடியவர்கள் அன்றைக்கு ரப்புல் இஸ்ஸத் அந்த உணர்வை தந்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சமூகத்தில் முஸ்லிம் உம்மத்தில் இந்த சிகரெட்டுகள் விற்கப்படுகிறது என்றால் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது என்றால் கிளப்புகள் நடத்தப்படுகிறது எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இந்த ஊர்களை விட்டு செல்லவில்லை எல்லா டவுனிலும் ஒரு பள்ளி எல்லா டவுனிலும் ஒரு பள்ளி எந்த முஸ்லிம் டவுனிலும் ஒரு பார் இல்லை எங்கள் சந்ததிக்கு எதை கொடுத்து விட்டு போக போகிறோம் முடிவெடுங்க பெரியவர்களே தலைவர்களே முடிவெடுங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எதுக்காக வேண்டி களமிறங்க தயாராகுங்க அல்லாஹ் உங்களை அரவணைப்பான் வத்தக்குல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான் எதை எப்படி செய்யணும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு படித்து தரு அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அவன் ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை உங்களை அங்கீகரித்து தூய்மையான பாதையில் வைத்து தூய்மையான அடியார்களாக பாவங்களை மன்னித்து சிறப்பான சுவர்க்கச் சோலைகளில் பெருமானாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தார்